வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசியின் தாய்வானுக்கான விஜயத்தை தொடர்ந்து சீன அமெரிக்க நாடுகளுக்கிடையில் முருகல் நிலை தீவிரமடைந்து வருகிறது. அதாவது, எதிரியை தனது நாட்டில் மட்டுமல்ல தனது அயல் நாட்டில் கூட கால்விக்கு இடம் கொடுக்க கூடாது என்ற கொள்கையில் செயற்பட்டு வரும் சீனா தாய்வான் விவகாரத்தில் தனது ஒரே சீனா கொள்கைக்கு எதிராக அமெரிக்கா செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகிறது. ஆனால் சீனா மற்றொரு நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு கடன் வழங்கி மறைமுகமாக அந்த திட்டங்களை கைப்பற்றி அல்லது அவர்களது பெல்ட் அண்ட் ரோட் பொருளாதார திட்டம் மூலம் தனது ஆதிக்கத்தை விரிவாக்கியே வந்துள்ளது. குறிப்பாக உக்ரைனுக்குள் ஊடுருவும் நேட்டோவை ரஷ்யா தனக்கு அச்சுறுத்தலாக பார்க்கிறது. தமது மற்றொரு மாகாணம் என குறிப்பிடும் அண்டை நாடான தாய்வானுக்குள் ஊடுருவும் அமெரிக்காவை சீனா அச்சுறுத்தலாக பார்க்கிறது. அதே போல சீனா இலங்கையோடு வைத்துள்ள தொடர்பையும் அவர்கள் இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்தில் செலுத்தும் ஆதிக்கத்தையும் இந்தியா அச்சுறுத்தலாகவே பார்க்கிறது. இங்கு வெளிப்படையாக அந்தந்த நாடுகள் அதிகார பலத்தை காட்டும் போட்டிகளில் இறங்கி உள்ளமையினை காட்டுவதுடன் இது ஒரு அங்கமாகவே ஜுவான் வாங் 5 கப்பலின் வருகை கூட சீன ஆதிக்கத்தை நிலைநாட்டும் செயற்பாடுகளின் ஒரு அங்கமாக இருக்கலாம். இலங்கை பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இந்த இக்கட்டான நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த அரசாங்கத்திற்கு விபரீதமான ஒரு அழுத்தத்தை சீனாவின் இந்த கப்பல் விவகாரம் வழங்கியிருக்கிறது. எனினும் இந்திய அரசாங்கத்தின் அழுத்தத்தை அடுத்து இலங்கை இந்த கப்பலின் பயணத்தினை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொண்டமை தொடர்பாக பதிலளித்துள்ள சீனா, இந்தியாவின் பெயரை குறிப்பிடாமல் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இயல்பான பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பு போன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு செய்வதை நிறுத்துமாறு கூறியிருந்தது. அதாவது, இந்தியாவின் அழுத்தத்தினால் சீனாவின் மீது இலங்கை வைத்த கோரிக்கையினை சீனா ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை என்பது வெளிப்படை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கட்சித் தலைவர்களுடனான கலந்துரையாடலில் சர்ச்சைக்குரிய சீன கப்பலின் வருகை திட்டமிட்டபடி நடக்காது என்று உறுதியளித்ததாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டன. சீனாவின் ஜுவான் வாங் 5 கப்பல் ஹமாந்தோட்டையை நோக்கி அதன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கப்பலின் வேகம் குறைக்கப்பட்டு தாமதமாக்கப்பட்டுள்ளது. சீன கப்பலை வர இலங்கை அனுமதிக்காவிடின் நிச்சயமாக சீனா பிரதிபலிப்புகளை செய்யும். அதன்படி கப்பல் வந்தாலும் பிரச்சனை, இந்தியாவின் அழுத்தத்தில் கப்பலுக்கான அனுமதி மறுக்கப்பட்டால் அதனாலும் பிரச்சனை. இலங்கை பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கிக் கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் உதவிகளை பெற்றுக்கொள்ள ரணில் தலைமையிலான அரசாங்கம் திட்டமிட்ட காய் நகர்த்தல்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த நிலைமையில் குறித்த இக்கட்டான நிலைமையினை சமாளிப்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாரிய சவாலான விடயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம், கடந்த காலங்களில் கூட இவ்வாறான பிரச்சனைகளை சமாளிக்க தவறியதன் காரணமாகவே அப்போதைய தலைவர்கள் வீடு செல்ல நேரிட்டதால் அதன் அழுத்தமும் ரணிலுக்கு. இன்னொரு புறம், கடந்த பல ஆண்டுகளில் இலங்கையின் வெளிவிவகார கொள்கைகளின் தவறுகள் காரணமாக இலங்கை நட்பு நாடுகளை உருவாக்குவதற்கு பதிலாக நட்பு நாடுகளை இழக்கும் வகையில் செயல்பட்டு வந்துள்ளது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் செயல்படும் போது ஒரு வாக்குறுதி அளித்தால் அதனை செய்ய வேண்டும், செய்ய முடியாவிடன் வாக்குறுதி அளிக்க கூடாது. அதாவது, இந்தியாவுடன் சில விடயங்களை உடன்பட்டிருந்தாலும் உள்நாட்டில் எழுந்த எதிர்ப்பு காரணமாக அதனை நடைமுறைப்படுத்தவில்லை, சரியான விளக்கமும் கொடுக்கவில்லை. அதேபோல் ஜப்பானுடனும் இலக்கு ரயில் திட்டம் ஒன்று ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் அதற்கான ஆயத்தங்களும் இடம்பெற்ற நிலையில் ஒரு சில வினாடிகளில் இந்த முடிவு மாற்றப்பட்டது. அது தொடர்பாக ஜப்பானுக்கு உரிய முறையில் பதில் கூறப்படவும் இல்லை. நாம் எதனை கேட்டாலும் ஜப்பான் தரும் நிலையில் இருந்த ஜப்பான் அந்த முடிவினை மாற்றிக்கொண்டது. இவ்வாறே ஒவ்வொரு பக்கமும் பிரச்சனைகளை சம்பாதித்துள்ள இலங்கைக்கு இப்போது புதிய விவகாரம் சீன கப்பல் பிரச்சனை. ஆனால் இப்போது இதனை எதிர்கொள்ளும் அளவுக்கு இலங்கையின் பொருளாதாரம் சாதாரணமாக இல்லை. ஆனால் இலங்கைக்கு ஒரு கப்பல் வருகிறது என்றால் அதற்கு அனுமதி வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பாக இலங்கையை தீர்மானிக்க வேண்டும். அதனை சுற்றியுள்ள வெளிநாடுகளிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவின் கரிசனினை புரிந்து கொண்ட ஜனாதிபதி சீனாவிடம் இந்த கப்பல் வருகையினை மீள்பரிசீலனை செய்யுமாறு கூறியிருக்கிறார். ஆனால் இது ஒரு தேவையற்ற பிரச்சனை. எனினும் இந்தியாவின் நிலைப்பாடு ஏற்கனவே தெரிந்தபடியும் என்பதால் இலங்கை ராஜதந்திர செயல்பாடுகளின் ஊடாக இதனை தாமதப்படுத்தி இருக்கலாம். இதனை சமாளிக்கும் திறனை ஜனாதிபதி ரணில் கொண்டுள்ளாரா என பார்த்தால் அனுபவத்தின் அடிப்படையிலும் சிறந்ததொரு புத்திஜீவியாகவும் அவர் காணப்படுகிறார். நாடு தற்போது இருக்கின்ற இந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ரணிலே பொருத்தமானவர், அதில் விவாதத்திற்கு இடமில்லை. ஆனால் அவருக்கு அதை தனியாக செய்ய முடியாது. மாறாக அவர் ஒரு அணியை உருவாக்கும் போதுதான் அவருக்கான நெருக்கடி ஆரம்பிக்கும். தற்போது அவர் பொதுஜன பெரமுனவின் ஆதரவோடு உள்ளதால் அவருக்கான அந்த அணியினை பெற்றுக்கொள்வது நெருக்கடியாகவே இருக்கும். ஆனால் அவர் அணியினை உருவாக்கும் போது நாட்டை பற்றியே சிந்திக்க வேண்டும். அதே நேரம் பெரும்பாலும் சீன கப்பல் வருகை ஒத்திவைக்கப்படும் சாத்தியங்களும் உண்டு. அவ்வாறானதொரு சந்தர்ப்பம் உண்டானால் அப்போது சீனாவின் பிரதிபலிப்புகளை எவ்வாறு ரணில் சாதிப்பார் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.